சென்னை வடபழனி. இங்கு முருகன் கோயில் திருக்கோயில் சுற்றியுள்ள மாடவீதிகளிலும் சன்னதி தெருவிலும் சமீப காலத்தில் வாழ்ந்திருந்து தவம் செய்தவர் சித்தர் சேகர் ஐயா. இவர் எப்போதாவது மூக்குப்பொடி பயன்படுத்துவதால் மூக்குப்பொடி சாமி என்று இவரை அழைப்பார்கள். இவர் உண்மையான ஜீவசமாதி அடைந்தார். அதாவது தான் ஜீவசமாதி அடைந்த தேதியான அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022 புரட்டாசி மாதத்தில், அதற்கு முன்னதான 10 நாட்கள் நவராத்திரி தினங்கள் அன்று சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள திருவீதி அம்மன் கோயிலில் கோயிலுக்குள் முன் அனுமதி பெற்று தங்கியிருந்து இரவும் பகலும் அங்கு தவம் செய்து வந்தார். அதன் பிறகு தவத்தை முடித்து அவர் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022 புரட்டாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று வடவணி முருகன் ஆண்டவர் முருகனை தரிசனம் செய்து வெளியே நடந்து வந்தார். நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து வெளியே நடந்து வந்து சற்று தூரம் நடந்து வந்து அங்கிருந்து ஆட்டோவில் ஏறி ஆட்டோ வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலிருந்து வடபழனி அருள்மிகு பரஞ்சோதி பாபா தவம் செய்த அறை, ரெண்டுக்கும் ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது. இவர் ஆட்டோவில் நடந்து வந்தது ஒரு 50 மீட்டர் தூரம், ஆட்டோவில் போனது ஒரு 10-20 மீட்டர் தூரம்தான் போயிருப்பார். அப்போவே ஆட்டோலேயே அவர் தன்னுடைய உடலிலிருந்து உயிரை பிரித்து கொண்டார். உண்மையான ஜீவசமாதி அடைந்தார். இந்த மகானை சமாதி செய்யும் பாக்கியம் பெற்ற நண்பர்கள் மற்றும் இந்த சமாதி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும், திருப்பணியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மேலும் சாமியுடைய ஜீவசமாதி சென்னை மேற்கு சேதாப்பேட்டை ஜாபர்கண்பேட்டை மயானத்தில் அமைந்துள்ளது. ஐயாவின் ஜீவசமாதி 48வது நாள் மண்டல பூஜை, ஆங்கில தேதி 17/11/2022 அன்று சிறப்புடன் நடைபெற்ற காணொளி உங்களுக்காக. ஓம் ஸ்ரீ சித்தர் சேகரய்யா ஜீவசமாதி மண்டல பூஜை. அது வந்து அவருடைய ஜீவசமாதி வந்து மேற்கு சைதாப்பேட்டை ஜாபர்கான்பேட்டை மாநகராட்சி மயானத்தில் அமைந்துள்ளது. யாகம் மற்றும் அன்னதானம் இதெல்லாம் வந்து அருகில் உள்ள விஜயராவலிஸ்ட்டு செட்டி ட்ரஸ்ட் என்கிற ஸ்ரீமதி நரசம்மா எஸ்டேட் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. பெருமாள் கோயில் திரு சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. வருகை தந்த பக்தர்களுக்கும் உடன் ஒத்துழைப்பு செய்த பக்தர்கள் அனைவருக்கும், பங்கு கொண்ட அனைவருக்கும், காணொலியை பிறருக்கு பகிர்ந்து கொள்பவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் இன்னிலா கூடிய சித்தர்களால் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, மகிழ்ச்சியை மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மை, நெல்லாம் நன்மை, நெல்லாம் நன்மையே. தொடர்புக்கு ஏ ரத்தன்ராஜ் 9884580409, பி தனசேரன் 9381098659, ஜி திபாகர் 9841651885. சைதை ராமலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி. இது வந்து ஜாபர்கான்பேட்டை மேற்கு சைதாப்பேட்டை ஜாபர்கான்பேட்டை மயானம். இந்த மயானத்துக்குள்ளே ஏற்கனவே வந்து ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்கு. சைதை ராமலிங்க சுவாமிகள் 8/5/1985 அவர் சாமி சமாதியாக இருக்கார். அந்த பக்கம் இருக்குது அவருடைய தமையனார் அண்ணனுடைய சமாதி. வள்ளலார் வழியில் அருட்பெருஞ்சோதி உயர் சத்திய நாணாலயம் என்ற அமைப்பை கிண்டியில் நடத்தி வந்திருக்க சென்னை 32 வந்து 8/5/1985 சித்திரை மாதம் மூல நட்சத்திர சாமிகள் ஜீவசமாதி ஆகிட்டார். இவருடைய சீடர் தான் மகான் சுப்பிரமணிய சாமி. அவர் வந்து சென்னை வண்டலூர் கூடாஞ்சேரி பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. அந்த மகான் சுப்பிரமணிய சாமியுடைய மனைவியோடைய ஜீவசமாதி சென்னை பெசன் நகர் மயானத்துக்குள்ள லலிதா அம்மா அப்படின்ற அம்மா பெயரில் ஜீவசமாதி இருக்குது.
ஒரு சித்திரை தொட்டால் நிறைய பேரோட தொடர்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மகான் சித்தர் வடபழனி சேகர் ஐயா ஜீவசமாதி 48வது நாள் மண்டல பூஜை. இந்த திருப்பணிக்காக ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பக்கத்தில் இருக்க சமாதிகளுக்கும் நண்பர்கள் வந்து அதுக்கு மரியாதை செஞ்சு பூவெல்லாம் போட்டிருக்காங்க. சுற்றி வர முடியாது இப்போ. சாமிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க பழைய சமாதிகள் இதுக்கெல்லாம் கூட பூவை போட்டு அவங்க சொந்தக்காரங்களே வர்றது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு சாமியால் ஒரு மோட்சம் கிடைச்சிருக்கு. இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் 16 நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நல்லோர் நினைத்த நலம்பெருக, நல்லோர் நினைத்த நலம்பெருக. ஐயாவின் ஜீவ சமாதி, ஐயா வந்து உண்மையிலே ஜீவ சமாதியானவர். அது எப்படின்னா, அவருடைய வடவழனி திருக்கோயில் வாசல்லையே இருந்து அதிகம் விளம்பரம் இல்லாமல் இருந்தவர். அவர் வந்து கடைசி நாட்களில் வந்து ஒரு 10 நவராத்திரி நேரத்தில் பக்கத்தில் இந்த திருவீதி அம்மன் கோவிலுக்குள்ளே அனுமதி பெற்று கோயிலை விட்டு வெளியேறாமல் அங்கேயே தவம் செஞ்சார். அப்புறம் வடபழனி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் 10 அளவில் வெளியே வந்து நடந்து வந்து ஆட்டோவில் சாதாரணமாக ஏறினார். உடனே ஒரு 2 அவருக்கு உடல்லேருந்து உயிர் பிரிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உடனடியாக அவரை இந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்கோம். ஜீவ சமாதின்றதை ஒரு நிரூபித்தவர். இது இடம் வந்து சென்னையில் மேற்கு சைதாப்பேட்டை அருகில் ஜாபர்கான் பேட்டை மயானம், சென்னை மாநகராட்சி மயானத்தில் இருக்குது. ஐப்பசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஐயா சமாதியானார். 2002, அதாவது அக்டோபர் மாதம் 1 10 மாதம் 2022. ஜீவசமாதி சேகர் ஐயா ஜீவசமாதியில் 250 அறிவகை மூலிகைப்படி கொண்டு எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க நல்லோர் நினைத்த நலம்பெறுகின்ற முறையில் இந்த ஜீவசமாதி காணொலியை காணும் அன்பர்கள், சாமியுடைய ஜீவசமாதிக்கு திருப்பணிக்கு ஒத்துழைத்தவர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் அனைவரும் நன்றாக இருக்கணும்னு பிரார்த்தனையோடு இந்த 250 வகை மூலிகைப்படி யாகம் செய்கிறோம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது மூலிகைப்பொடி 250 வகை மூலிகைப்பொடி, யாகம் பண்ற மூலிகைப்பொடி. இவ்வளவு குட்டி நெருப்பிடிச்சா போதும், பாருங்க புக வந்துச்சு, நறுமணம் கமழ்கிறது. இங்க யாகம் முடிஞ்சாயிடுச்சு. நம்ம ஒரு யாகம் சித்திரகலால செஞ்சுட்டு சித்திருக்காங்க. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆம் ஆம் இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, டெய்லி நைட் 9 PM IST, வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சிதர் சீக்ரெட்ஸ், 9 3 8 2 6 8 9 8 9 4. நன்றி, வணக்கம். ஆ மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் உடனடியாக எண்ணிலா கோடி சித்திரலால் நிறைவேறும். வணக்கம், மகிழ்ச்சி.